Hi friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு Triple Eight ஃபேஸ் ஷீல்ட். சோ இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் அட்வான்டேजेस இருக்குன்னு நாம இப்ப பார்க்கலாம். Wow, actually இது ரொம்பவே நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் இருக்கு. அது மட்டும் இல்லாம இத வந்து நீங்க க்ளீன் பண்றத வந்து ரொம்ப ஈஸியாவே க்ளீன் பண்ணிடலாம். சாதா தண்ணியிலே க்ளீன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம சாதா சோப்பு போட்டு கூட நீங்க க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க மாஸ்க் வாங்குனீங்கன்னா ரொம்பவே செலவாகும். 1 days தான் ஒன் யூஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம துணி மாஸ்க் வாங்கினா கூட ஒரு 1 week தான் யூஸ் பண்ண முடியும். அது நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னென்னா இது நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே போட்டாலும் உடையாது. ஏன்னா இல்லை ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராட்சும் ஆகாது. ஆஃபீஸ் போகிறவங்க, ஃபங்க்ஷன் போகிறவங்க, முக்கியமாக கேர்ள்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப்பு, லிப்ஸ்டிக்கு இதெல்லாம் கலையவே கலையாது. நம்ம போட்டிருக்கிறதும் அழகாக வெளியில் தெரியும். ஸோ வந்து கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த Triple Eight face shield வாங்கிடுங்க. இந்த Triple Eight face shieldல என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க கண்ணாடி போடுறவங்க ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண முடியும்ன்ற சந்தேகம் இருக்கும். ஏன்னா இந்த Triple Eight face shieldல கண்ணாடி போடுறவங்களும் யூஸ் பண்ணலாம். அதுக்கான அமைப்பில் தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. டே அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம். ஸோ பிளர் ஆகிடுமோன்ற பயமே தேவையில்லை. ஏன்னா இல்லை கிறிஸ்டல் கிளியர் HD வெர்ஷன் இருக்கு. ஸோ கண்ணாடி மாதிரி தெரியுங்க. Triple Eight face shield ஃபுல் கவர்ல இருக்கிறதுனால நம்ம பைக்ல போகும்போதோ காத்து தூசோ படாது. ஏன்னா இதுல டஸ்ட் ப்ரூஃப் இருக்கு. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த Triple Eight ஃபேஸ் ஷீல்டை வாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே வாங்குங்க. தமிழ் சினிமாவில் ஒரு சில உச்ச நடிகர்களுக்கு இணையா பல ரசிகர்கள் பட்டாளத்தையும் தனது நடிப்பு திறனையும் காட்டக்கூடிய ஒரு சில நடிகைகள் மட்டும்தான் இருக்காங்க இல்லையா? அந்த வகையில் நடிகை விஜயசாந்தியும் ஒருத்தவங்க. அண்ட் பல முன்னணி நடிகர்களுக்கு இணையா நடிக்கக்கூடிய நடிகை அப்படின்னு சொல்லலாம். சண்டை காட்சிகளில் பயங்கரமா நடிக்கக்கூடிய நடிகை அப்படின்னு சொல்லலாம். விஜயசாந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலுமே வளர்ந்தது, அதாவது நடிப்பு எல்லாமே தொடங்கியது பாத்தீங்கன்னா ஆந்திராவில தாங்க. தமிழ்நாட்டில் சென்னையில பிறந்த நடிகை விஜயசாந்தி 10ஆம் வகுப்பு வரைக்கும் சென்னையில படிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இவங்க ஆந்திராவுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. முதல்ல அறிமுகமானது ஆந்திரா சினிமாவில தாங்க. ஆனா தமிழ் சினிமாவில வேற லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஜயசாந்தி பாத்தீங்கன்னா பல உச்ச நட்சத்திரங்களை விட அதிக அளவுல ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சண்டை காட்சிகளை ரொம்பவே சிறப்பா நடிக்கக்கூடிய நடிகை. அது மட்டும் இல்லாம எல்லா திரைப்படத்திலயும் அவங்களோட சிறந்த நடிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. தமிழ குறிப்பா மன்னன் படத்துல சிறந்த நடிப்பை வெளிக்காட்டி இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு ஒரு படம் அதுக்கு முன்னாடியே வந்துச்சு. அண்ட் சண்டை காட்சி திரைப்படங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் சரத்குமார் அவர்களோட ராஜஸ்தான் அப்படின்னு ஒரு படத்துல ரொம்பவே ஆக்ரோஷமான பெண்ணா அவங்களோட நடிப்பை வெளிக்காட்டி இருப்பாங்க. இப்படி இருந்த நடிகை விஜயசாந்தி ஆந்திராவில போயிட்டு அங்க அரசியல்வாதியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருமணம் செய்து முடித்ததுக்கு அப்புறமா அவங்களோட கணவர் கிட்ட என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களை மகிழ்விப்பதுதான் என்னோட வேலை. சினிமாவில நடித்தா மக்களை மகிழ்விப்ப, அரசியலுக்கு போனா மக்களுக்காக உழைப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக தான் அவங்க குழந்தையும் பெத்துக்கலையாங்க. அதனால அவங்களோட ஹஸ்பண்டோ அதை சரி அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனாலேயே இப்ப வரைக்கும் இவங்க குழந்தை பெத்துக்காம இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 55 வயசு ஆகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு Triple Eight ஃபேஸ் ஷீல்ட். ஸோ இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். வாவ், ஆக்சுவலாக இது ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறத வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். சாதா தண்ணியிலே க்ளீன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் சாதா சோப்பை போட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் மாஸ்க் வாங்கினீங்கன்னா ரொம்பவே செலவாகும். 1 days தான் ஒன் யூஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம துணி மாஸ்க் வாங்கினா கூட ஒரு 1 week தான் யூஸ் பண்ண முடியும். அது நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னென்னா இது நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே போட்டாலும் உடையாது. ஏன்னா இல்லை ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராட்சும் ஆகாது. ஆஃபீஸ் போகிறவங்க, ஃபங்க்ஷன் போகிறவங்க, முக்கியமாக கேர்ள்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப்பு, லிப்ஸ்டிக்கு இதெல்லாம் கலையவே கலையாது. நம்ம போட்டிருக்கிறதும் அழகாக வெளியில் தெரியும். ஸோ வந்து கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த Triple Eight ஃபேஸ் ஷீல்டை வாங்கிடுங்க. இந்த Triple Eight ஃபேஸ் ஷீல்டில் என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணாடி போடுறவங்க ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண முடியும்ன்ற சந்தேகம் இருக்கும். ஏன்னா இந்த Triple Eight ஃபேஸ் ஷீல்டில் கண்ணாடி போடுறவங்களும் யூஸ் பண்ணலாம். அதுக்கான அமைப்பில் தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. டே அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம். ஸோ பிளர் ஆகிடுமோன்ற பயமே தேவையில்லை. ஏன்னா இல்லை கிறிஸ்டல் கிளியர் HD வெர்ஷன் இருக்கு. ஸோ கண்ணாடி மாதிரி தெரியுங்க. Triple Eight ஃபேஸ் ஷீல்டு ஃபுல் கவரில் இருக்கிறதுனால நம்ம பைக்கில் போகும்போதோ காத்து தூசோ படாது. ஏன்னா இதில் டஸ்ட் ப்ரூஃப் இருக்கு. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த Triple Eight ஃபேஸ் ஷீல்டை வாங்க. ஸ்க்ரீன்ல தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே வாங்குங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.